பள்ளியில் நடந்த சம்பவம் எப்படி சார் இருக்கு, அது என்ன மாதிரி விசாரணை நடைபெற்றிருக்கு? ஸோ இன்றைக்கி காலையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காலையில் இன்றைக்கு நமக்கு ஒரு சேடு சம்பவம் இங்கே நடந்திருக்கு இது ஸ்கூலில். ஸோ அப்புறம் போலீஸ் விரைந்து ஆக்ஷன். அப்போது என்னென்னா லக் என்னென்னா, இன்ஸ்பெக்டர் அப்போது ரோந்து பணியில் இருந்தாங்க, இப்போ பக்கத்தில் இருந்தாங்க, உடனே வந்துட்டு அது ஹாஃப் அன் அவருக்கு உள்ளே அது குற்றவாளியே பிடிச்சிட்டாங்க. இப்போது எஸ்பிஓ உடனே உடனே வந்துட்டு எல்லாமே விசாரணை போயிட்டுருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா, ரீசன் இப்போ முதல் விசாரணை என்ன வந்திருக்கு, நமக்கு ரெண்டு பேரும் ஒரே ஊர் சேர்ந்தவர், தெரிஞ்சவர் போல இருக்காங்க. ஸோ ஏதோ தெரிஞ்சவர் போல இருக்காங்க, ஏதோ கருத்து வேறுபாடாக இருக்கு, அதுதான் இப்போ முதல் கட்டில் நமக்கு தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி சார் அந்த ரிமாண்ட் எப்போ சார் பண்ணுவீங்க? அது நமக்கு வேலையே போயிட்டுருக்கு. நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நைட்டுக்கு உள்ளே நம்ம ரிமாண்ட் பண்ணிடுவோம். வாட்ச்மேன் வாட்ச்மேன் அப்போது யார் இல்லை, கேட் ஓப்பனாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அது கேட் வழியாக வந்துட்டு அது ஸ்டாஃப் ரூமில் என்ன நினைக்கிறேன், முன்னாடி பையனுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இது ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்கு, பிகாஸ் யாருக்கு கேட்காம நேராக வந்துட்டு அப்போ லெஃப்ட் எடுத்துட்டு ஸ்டாஃப் ரூமில் போயிருக்காரு. இந்த பள்ளியில் எத்தனை மாதமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆசிரியர்? சுமார் 6 மாதம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க.